ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை அதிமுக சார்பாக நடத்தப்பட்ட நோன்பு நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு முதல்வரிசை சீட்டு ஒதுக்கிய தற்போது அதிமுக கட்சியில ரொம்ப நாட்களாக இருந்து வரும் சீனியர் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கடுமையான அதிருப்தியில இருக்காங்களாம் அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் உலகம் முழுவதும் ரம்ஜான் நிகழ்ச்சி ரொம்பவே கோலகாலமா கொண்டாடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் சென்னையில இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு இது முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இருந்துச்சு இருந்தாலும் சில காரணங்களினால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளல அதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட தலைமையில இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு ஏற்கனவே அதிமுக கட்சியில ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்க இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிற காரணத்தினால இவங்களோட ஆதரவாளர்கள் தனித்தனியா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல இந்த கூட்டத்துல ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் முன்னில சீட்டு வழங்கப்பட்டுச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆதரவாளர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்களுக்கு கடைசி வரிசையில தான் சீட்டு வழங்கப்பட்டுச்சு இதுல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு முதல் வரிசையில சீட்டு ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களோட ஆதரவாளர்களை ரொம்பவே அடைய வச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாத ஒரு சில ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் கூட மூத்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளாக இருந்த போதிலும் கூட அவங்களுக்கு பின்வரிசையில சீட்டு ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு இதனை கண்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைந்த அவங்களும் ஓ பன்னீர்செல்வம் மீது ரொம்பவே அதிர்ச்சி தான் இருக்காங்களாம் காரணம் என்ன அப்படின்னா நேற்று கட்சியில் வந்து இணைந்தவருக்கு எல்லாம் தற்போது கட்சியில முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது எம்ஜிஆர் அவர்களோட காலத்திலிருந்து உழைத்து வந்திருக்கும் எங்களுக்கு எல்லாம் பின்னரி சில சீட்டு ஒதுக்கப்படுது திமுகவை வாரிசு கட்சி சொல்லி கிண்டல் செய்யும் போல செயல்களை செஞ்சா மக்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க அவங்க கோபம் அடைகிறாங்களா இருந்தாலும் அதிமுக தலைமையிலிருந்து அவர் ஜெயிச்ச எம்பி அப்படிங்கிற காரணத்துக்காக முன்னரிசையில சீட்டு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த பாக்குறாங்களாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட மகனுக்கு முன்னுரிமை கொடுக்கற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆதரவாளர்கள் மட்டுமல்லாது ஓ பன்னீர்செல்வத்தினை ஆதரவாளர்களும் கூட ஒரு சில சமயத்தில் ரொம்பவே அதிருப்தி அடைகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி